Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன சமையல் நிறைய நாள் அப்புறமா மார்னிங் ரூட்டீன் எடுக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு தெரியானே. லஞ்ச் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா மஷ்ரூம் பிரியாணி, ஆனா வறுத்து அந்த மசாலாலாம் வறுத்து ஃப்ரெஷ்ஷா பண்றது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் வந்து அந்த ஹரியாலி ஸ்டைலில் பேக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இது மட்டும்தான், மேபி ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஸ்வீட் கார்ன் ஏதாவது பாயில் பண்ணி கொடுக்கணும். இவ்வளோதான் பிளான். இன்றைக்கி வந்து சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டோம், ஒரு 5:30 போலலாம் எந்திரிச்சிட்டோம். அவன் முழிச்சிருந்தானா கூடவே எழுப்பியிருப்போம், ஆனால் அவனுக்கு வந்து தூக்கத்தில் இருந்ததுனால அழுதான். சரி, திரும்பவும் ஃபீட் பண்ணி படுக்க வச்சு அப்படியே வந்து 6:45 ஆயிடுச்சு. சரி, டக்குன்னு குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு. இப்போ டைம் வந்து 7:10 கிட்ட ஆக போகுது. ஸோ நான் 8:10 பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணியிருக்கணும். ஹார்ட்லி 1 hour இருக்கு, முடிக்க முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். குயிக்காக நான் உங்களுக்கு சைட் பை சைட் ரெசிபிஸோட கவர் பண்ணுறேன். ஓகேவா? பெரிய பாத்திரத்துல ஒரு 2 tablespoon போல எண்ணெய் சேர்த்திருக்கேன். இதுல வந்து 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய். இது நல்லா வதங்கட்டும், நம்ம வந்து சைடில் மசாலா வறுத்துக்கலாம். மசாலாக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை, 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, 4 காஞ்சி மிளகாய், 1 teaspoon பெப்பர், 1 tablespoon தனியா, 1/2 teaspoon ஜீரகம். இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஆற வச்சு அரைச்சிடலாம். இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக மஷ்ரூம் கிடச்சதே இல்லை அவளுக்கு. இது முந்தானேத்திக்கு வாங்கினது, சாட்டர்டே இல்லை சாட்டர்டே தானே வாங்கினாமா. இன்னுமே அவ்வளோ வைட்டாக இருக்கு. இது வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆவடி தாண்டி ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அப்போது அங்கே வந்து சந்தை மாதிரி போட்டிருந்தாங்க. சாட்டர்டே மட்டும்தான் அந்த சந்தை போடுவாங்களாம். 50 rupees தான், ஏன்னா யூஸ்வலாக இங்கே வந்து 65 rupees ஒரு பேக்கு. 50 rupees மஷ்ரூம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, பார்க்கும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் கூட ரொம்ப கம்மியாக விற்றாங்க. ஒரு பையில் வந்து அதில் வெண்டைக்காய், கத்திரிக்காய் இது மாதிரிலாம் கவரில் போட்டு வச்சுருக்காங்க. 10 rupees அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அது எந்த ஏரியான்னு தெரியுமா ராம்? தெரிஞ்சால் சொன்னால், எல்லோரும் பக்கத்தில் இருந்தாங்க வாங்குவாங்க இல்லை. நம்ம எங்கேயோ சுற்றி சுற்றி சும்மா ஒரு லாங் ட்ரைவ் மாதிரி வந்தோமா, அப்போ பார்த்தோம். அது பக்கம் அந்த இது இது அதுன்னா பட்டாபிராம் அந்த சைடுன்னு நினைக்கிறேன். தக்காளி வந்து நமக்கு அரைச்சு வேணும், சோ இத மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கிறேன். ஒரு 3 தக்காளி நல்லா பழுத்துதான் எடுத்திருக்கேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம், இதை நல்லா அரைச்சுக்கலாம். ஸோ இது வந்து அகாரோ பர்சனல் பிளெண்டர். நிறைய பேர் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப ஹேண்டியாக இருக்கும், காம்பேக்ட். ஸோ கிச்சனில் எங்கே வேணால் வச்சுக்கலாம், அண்ட் எங்கேயாவது வெளில போகிறீங்கன்னா கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 jar கொடுத்துருக்காங்க. 700 ml, 500 ml, அதுக்கப்புறமா 300 ml, அண்ட் 2 blade கொடுத்துருக்காங்க. இந்த 4 blade வச்சுருக்கோம்ல, இது வந்து பிளெண்டிங் பர்பஸ்க்கு, வெட் இன்க்ரீடியன்ஸ். அதாவது இப்போ நீங்கள் தக்காளி அரைக்கணும், மசாலா ஏதாவது வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு அரைக்கணும், இல்லை ஜூஸு ஸ்மூத்தி ஏதாவது போடணும் அப்படின்னா இந்த பிளேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ட்ரை இன்க்ரீடியன்ஸ்க்கு, நீங்கள் ஸ்பைசஸ் ஏதாவது அரைக்கிறீங்க, இப்போ வறுத்து அரைக்கிறோம், இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், டக்குன்னு அரைஞ்சிரும். அண்ட் இது வந்து அந்த ப்ரெஸ் இன் லாக் சிஸ்டம் தான். ஸோ கரெக்டாக லாக் ஆனால் மட்டும்தான் ரன் ஆகும். அண்ட் இதில் இன்னொன்று பிடிச்சது என்னென்னா, இதுக்கு முன்னாடி சிமிலராக ஒரு பர்சனல் பிளெண்டர் யூஸ் பண்ணியிருந்தேன். அதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரிமூவ் பண்ண முடியாது, ஸோ கஷ்டமாக இருக்கும். இந்த ஒரு மாடலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக இது ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த ரப்பரையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம் தேவைப்படும் போது. ஓகே, இப்போ இது வந்து ஃபுல்லாக அரைஞ்சிருச்சு. அண்ட் இன்னொன்று, இந்த மெஷின் ரன் பண்ணும்போது 30 seconds மேலே கண்டினியூஸாக ரன் பண்ண வேண்டாம். நீங்கள் அமேசானில் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கிளியராக கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபுல் காப்பர் மோட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ குயிக்காக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 seconds ஆயிருக்கும். ஸோ ஒரு வேளை நீங்கள் ஏதாவது ரொம்ப நேரம் கிரைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 30 seconds கொஞ்சம் பாஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா கிரைண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த தக்காளி பியூரே அது உள்ளே சேர்த்துப்போம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, கூடவே ஒரு 2 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவும் நான் அரைச்சிக்கிறேன். இதுவும் ஒரு 15 seconds நல்லா பவுடர் ஆயிடுச்சு பாருங்க. இதில் இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி 3 cap மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் இந்த மசாலா வந்து இதிலேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இதை க்ளோஸ் பண்ணி ஏர் டைட் அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இப்போது பெப்பர் பவுடர்லாம் அரைக்கிறீங்க,
அதிலிருந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மூடி போட்டு இப்படி வந்து நம்ம ஷேக் பண்ணிக்கலாம். ஸோ வரும் இது வந்து இப்போ நம்ம ஜூஸ் ஏதாவது போடுறோம், ஸ்மூதி ஏதாவது போடுறோம், நீங்கள் வந்து வெளில போகும்போது கொண்டு போனோம் அப்படின்னா மூடி வச்சு கொண்டு போயிக்கலாம். போயிட்டு இப்படி ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்படியே குடிச்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு சில விஷயங்கள் இது. இங்கே தண்ணி சூடு பண்ண வச்சுருக்கேன், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து அந்த ஸ்டீமிங் பேஸ்கெட்டில் ஸ்வீட் கார்ன் வந்து வேக வச்சிட போகிறேன். டைம் வந்து 7:25 ஆகுது. ஸோ ஆன் டைம் தான் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, ஸ்வீட் கார்ன் வந்து மூடி வச்சிடலாம். காலிஃப்ளவருக்கு பிளான்ச் பண்ணுறதுக்கு சுடு தண்ணி வச்சுக்கிறேன். டைம் வந்து 7:30 கிட்ட ஆகுது. இந்த டைமில் வந்து குட்டீஸ் மாறி மாறி குளிச்சுட்டு சிக்குவை பார்த்துப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குடியா சிக்குவை பார்த்துட்டு இருந்தா, ஜெரியும் டின்ட்டும் குளிச்சுட்டாங்க. குளிச்சுட்டு வந்துட்டு இப்போ ஜெரி வந்து சிக்குவை பார்த்துக்கிறான், குடியா குளிக்க போயிருக்கா, டின்ட் வந்து டிஃபன் பாக்ஸ்லாம் இங்கே அடிக்கி வைப்பா. ஸோ இப்படி மாற்றி மாற்றி அவங்களும் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் எனக்கு பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா சிக்குவை பார்த்துட்டாலே நம்மளால குவிக்காக வந்து லஞ்செல்லாம் முடிச்சிட முடியும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. இது சூடு ஆனதுமே நம்ம காலிஃப்ளவரை பிளான்ச் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஹரியாலி அந்த மசாலா அரைச்சிட்டு நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். ஈஸி தான். இதில் இதோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. ஒரு கையளவு புதினா சேர்த்துக்கிறேன், நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம், கூட கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸ். இது வந்து 400 கிராம் மஷ்ரூம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், அரிசிக்கும் சேர்த்தே போடுறோம் ஒரு 3-4 டீஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து அதே தான், ஒரு கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தீங்கன்னா 2 கிளாஸ். நான் வந்து இன்றைக்கி 3 கிளாஸ் எடுத்திருக்கேன், 6 கிளாஸ் தண்ணி சேர்க்க போகிறேன். காலிஃப்ளவர் வந்து சுடுதண்ணியில் போட்டிருக்கேன், கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடியே கழுவிட்டேன், ஒரு 1 மினிட் இருக்கட்டும் போதும். இப்போ இதுக்கு மசாலா அரைச்சிடலாம். ஒரு 1/4 கப் போல் ஒரு கையளவு வந்து புதினா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டேன், மூடி வச்சிடலாம், நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துப்போம். கூட ஒரு 2 பச்சை மிளகாய், சும்மா 1 கொத்து கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு, ஜீரகப்பொடி 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன், ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கிட்ட தயிர், 1/2 லெமன் ஜூஸ். இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ஓகே, சூப்பராக அரைஞ்சிருச்சு. இந்த இதுவை வந்து வடிகட்டிட்டு இதில் சேர்த்துப்போம். இதே வந்து பன்னீருக்கு சிக்கனுக்கு எல்லாத்துக்கும் செய்யலாம். அவன் வந்து ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன், 170°C. 10 நிமிஷம் ப்ரீஹீட் ஆயிருக்கு. இதை வந்து 15 மினிட்ஸ் பேக் பண்ணால் போதும், வெந்துடும். நீங்கள் அவனில் செய்யலைன்னா நார்மலாக ஒரு தோசைக்கல் இல்லை தவா இதில் கூட போட்டு செய்யலாம். ஸ்வீட் கார்ன் நல்லா வெந்துருச்சு, ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துப்போம், கொஞ்சமாக சாட் மசாலா 1/2 டீஸ்பூன் கிட்ட, அப்புறம் உப்பு. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். 1/2 லெமனோட ஜூஸும் சேர்த்துப்போம் கூட. மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம், ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நம்ம காலிஃப்ளவரும் பேக் ஆகிட்டுருக்கு, இதுவும் ரெடி. எனக்கு டிஃபன் வந்து ஆக்சுவலி மாவு இல்லை, அதனால அம்மா தான் வந்து குழந்தைங்களுக்கு தோசை சுட்டு கொடுக்குறாங்க. நமக்கு மட்டும் அதுக்கப்புறமா சேமியா பண்ணிக்கணும். இப்போ முடிஞ்சளவு பேக் பண்ணிவிட்டு சைட் பை சைட் கொஞ்சம் பாத்திரமும் வளைக்கிற போகிறேன். டைம் வந்து 7:50 ஆகுது, 20 மினிட்ஸ் இருக்கு இன்னும். எப்படியும் இது வேகிற டைமில் நமக்கு வந்து வேலை இருக்காது. ஸோ குயிக்காக இதை வந்து கழுவி கொஞ்சம் முடிஞ்சளவு ஒதுக்கிடுவோம். மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா அந்த அரிசி எல்லாம் இப்படி அந்த தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக ஆயிடும். அப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் இருக்கட்டும், அவ்வளோதான், ரெடி ஆயிடும். முடிஞ்சளவு எல்லா பாத்திரமும் ஒதுக்கியாச்சு, லைட்டாக தொடச்சும் விட்டுடுறேன். இப்போ 10 மினிட்ஸ் இருக்கு, அதுக்குள்ள பேக் பண்ணிடலாம். டீஸ்க்கு தலையெல்லாம் மாறி விட்டு கிளப்புற கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு வேளை டிலே ஆகிடும் நினச்சேன், பட் ஓகே. ஸோ 1 hourல வந்து நம்மளால் அதனை சமைச்சும் முடிச்சுட்டு கிச்சனும் வந்து ஒதுக்க முடிஞ்சது ஓரளவுக்கு. ஸோ ஹாப்பி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நமக்கு வந்து பொறுமையாக டிஃபன் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கிச்சன் கிளீனிங் இருந்துச்சுன்னா பண்ணுவோம், இல்லை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறது, நல்ல ஒரு காஃபி குடிக்கிறது, இப்படி தான் வந்து மோஸ்ட்லி நம்ம டே போகுது. ஆனால் இந்த அனுப்பினதுக்கப்புறமா இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கே, சந்தோஷம்னா குழந்தைங்க போயிட்டாங்கன்னு கிடையாது,
அப்பா எல்லா வேலையும் முடிஞ்சது, இதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணலாம். அந்த ஒரு காஃபி குடிக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ல ராம். நமக்கு காலிஃப்ளவர் சூப்பரா ரோஸ்ட் ஆயிடுச்சு. லைட்டா கொஞ்சமா வேணும்னா நீங்க எண்ணெய் கூட ஊத்திக்கலாம் மேல. நீ அவள் கீழே உட்கார வச்சுட்டு அந்த இதில் உட்காந்து பண்ண இழுக்கிற இழுக்க அவள் கண்ணு எல்லாம் இழுக்குன்னு போகுது. ஆ, ஜப்பான் காரி மாதிரி வாங்கி போகிறான். சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிருப்பா அப்படியே. ஆ சரி, போய் வரல அதான் சொல்ல போகிற. ஆக்சுவலி லீவ் மட்டும் எப்படி தான், இன்னைக்கு மண்டே, இன்னைக்கே நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க. இன்ஃபேக்ட் டிண்டுக்கு வந்து 3 நாள் லீவ் இருந்துச்சு. ஆனால் இருந்த மாதிரியே இல்லை. இந்த இந்த வீக்கெண்ட் வந்து 3 நாளுமே நம்ம வெளியில் போகிற ஒரு சில ஈவெண்ட் வேலைலாம் இருந்துச்சு. அதனால் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியே இல்லை. இல்லை, நானே ஆசைப்பட்டேன். ஏன்னா இவங்களுக்கு சொன்ன இல்லை, பொதுவாக இவங்களுக்கு அந்தளவுக்கு லீவ் கிடச்சிடாது. லீவ் கிடச்சோ நான் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பயங்கட்டா என்ன பண்ணுவோம். திரும்பிட்டான், தப்பிச்சிட்டான் இந்த பையன், தப்பிச்சிட்டான் அந்த பையன். ஓ, சிக்கு வந்து அடிக்கிறான் அடிக்கிறான்னு ஒரு அப்டேட் கொடுத்துருப்பேன்ல, இவன் வாண்டடா சிக்கு கிட்ட போய் நிப்பான். இவன் வந்து அதை என்ஜாய் பண்ணாம எப்படி வலிக்காதுன்னு நினைக்கிறேன். ஆ, தட்டுற மாதிரி இருக்கும்ல, போய் போய் நின்றுப்பான். எங்களுக்கு பாவமா இருக்குமா, நாங்கள் சொல்லுவோம் தள்ளி போடா தள்ளி போடா, போவே மாட்டான். எவ்வளோ ஆசையா போய் நிற்பான் தெரியுமா, நல்லா இருக்கும். ஆனால் அதை பார்க்கறதுக்கு இது போய் அப்படியே ஃப்ரெண்டு நோண்டுறதுக்குலாம் போய் நிற்பாங்களா, அது மாதிரி நிற்பான். கியூட்டா ஐயோ, என்ன தங்கம் என்ன தங்கம் பிரியாணி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்டா இருக்கு, நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டக்டக் நெட்டு வை, டைம் ஆயிடுச்சு. இங்கே எல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சு. இவங்க ரெண்டு பேர் ஜெரி குடியாது. ஸோ அவங்க ரெண்டு பேர் போயிட்டேன்னு கிளம்பிடுவாங்க. அடுத்து டென்ட் உதயம் வச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சது வேலை. ஓகே, டன்ல, சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டுக்கோ. கையோட இட்லி தோசைக்கு வந்து மாவு அரைச்சிட போகிறேன், அதை ஊற வைக்க போகிறேன். ஸோ தட் மதியானத்துக்கு அப்புறம் ஊற வச்சிடலாம், சரி மதியானத்துக்கு அப்புறம் அரைச்சிடலாம் அப்படின்னு என்னோட ரேஷியோ சொல்கிறேன். இந்த ரேஷன் கடையில் வந்து அரிசி கொடுப்பாங்க, ஒருவேளை அது கிடச்சதுன்னா அதில் வந்து சாப்பாடு வேக வைக்கலாம், நல்லா தான் இருக்கும், பட் நிறைய டைம் ஆகும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இது இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரேஷன் அரிசியில் கொடுப்பாங்களா, அது வந்து 1 கிளாஸ். ஓகேவா, அடுத்து கடையிலேயே இட்லி அரிசின்னு குண்டு குண்டாக இருக்கும். ஓகேவா, இது வந்து 2 கிளாஸ். அப்புறம் பச்சரிசி, இது வந்து நம்ம பொங்கல் செய்கிறதுக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, இதில் வந்து 1 கிளாஸ், அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம். டைம் வந்து 8:15 ஆகுது, இன்னும் பஸ் வரல, இன்னைக்கு கொஞ்சம் லேட், அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த 1/2 டீஸ்பூன் போல் வெந்தயம். ஓகேவா, ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து 1 கிளாஸ் உளுந்து வேணும் நமக்கு. இது வந்து பர்ஃபெக்டாக வரும், இட்லியும் சூப்பராக இருக்கும், தோசையும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் யூஸ்வலாக 2 கிளாஸ் உளுந்து போடுவேன். எப்போ மாவு அரைக்கிறதா இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கு பூண்டா இல்லை வடை செஞ்சாதான் அந்த திருப்தி இருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரே 1 கிளாஸ் போட்டுப்பேன், அவ்வளோதான். இதை நல்லா கழுவி ஊற வச்சு 1/4 மணி நேரம் அப்புறம் அரைச்சிடலாம். ஓகே, டைம் வந்து 8:25 ஆகுது. டிண்டு வந்து இன்னொரு 5 மினிட்ஸில் கிளம்பிடுவா, ரெடி ஆகிட்டாங்க. பாய் பாய், டிண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வரேன். நமக்கு கம்பெனி பேக்ல அங்க இருக்கு. நமக்கு கம்பெனி யாருன்னா இந்த சமத்து குட்டி, இந்த ஷேடோ சமத்து குட்டி. டேய் டேய், ஷேடோக்கு வந்து இந்த ப்ரெஷர் குக்கரில் சாப்பாடு வச்சாச்சு. ஐயோட நமக்கும் வந்து இங்கே சேமியா ரெடி ஆகிட்டுருக்கு, இன்னொரு 2-3 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். வந்து எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கூடவே என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்ருக்கேன். அது உனக்கு எடுத்துக்கிட்டியா? நான் சாப்பிட்டுட்டேன், சாப்பிட்டுட்டே இருக்கேன். இப்போ உனக்கு தான் போடுறேன். வேண்டாமா, பசிக்குதுன்னு சொன்னேன். பசிக்குது தான், தனியாக ரெண்டு தான் எடுத்து அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதனால கேட்டேன். நான் கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு, அதனால உடச்சிக்கிட்டு இருந்தேன். கீழே வில போது பாத்திரம் டயர்டாக இருக்கான்னு நினைக்கிறேன்.
அம்மா நேத்திக்கெல்லாம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டா, எங்களுடைய அந்த ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம் அதோடய சேர்த்து 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டா, அப்புறம் சரியாக தூக்கம் இல்லை நாங்களும். அதுக்கப்புறமும் கூட மத்தியானம் தூங்குவாங்க, அதுக்கு இன்னைக்கு நல்லா தூங்க வைக்கணும், நானும் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். சரி, ஒரு மைல் ஸ்டோன் சிக்கு அச்சீவ் பண்ணியிருக்காரு. என்னது? நடக்க ஆரம்பிச்சு, நடக்க ஆரம்பிச்சுதான். அப்படி எப்படி அப்படி எப்படி எப்படி நடக்க வைப்போமா? தங்கமே இப்படி விழுந்துட்டு வேற எங்களை நம்மள பாப்பாரு. என்ன எல்லாரும் கிளாப் பண்ணுவோமா? என்கரேஜ் பண்ண பாப்பா, ஏதோ சாதிச்சிட்டோம் நம்ம அப்படின்னு. சாதிச்சிட்டான் தான் சிக்கு, தங்கமே நடக்கிறீங்களடி. ஆமா, இனிமேதான் ஆட்டத்தோட ஆச்சுன்னு என்னது, இனிமேதான் ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. போலிங் போட்ட சரி ஓகே. அதனால இவங்களுக்கு கொடுத்துட்டு நல்ல நான் ஒரு சொன்ன காஃபி ஒன்று குடிச்சிட்டு நாங்கள் வந்து இவரை தூங்க வைக்கிறதுல தான் என்னோட இது. வீடியோ இன்னும் எடிட் பண்ணி முடிக்கல, அது இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும். ஸோ அதையும் முடிச்சுட்டு இந்த வீடியோ இன்னைக்கு போடுறேன். அண்ட் பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. க்ளோசிங் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம். அது வரைக்கும் பாய். இன்னும் கொஞ்ச நாளில் இவர் சொல்லுவோம் பாய் அப்படின்னு.